அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று சீனிக்கரைசலுடன் மதுவம் சேர்க்கும் போது அது எவ்வாறான தோற்றத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பரிசோதனை ரீதியாக பார்க்க போகின்றோம். இதற்கு தேவையான பொருட்கள் பலூன், ஈஸ்ட், சீனி, நீர் மற்றும் நீர் போத்தல். முதலில் நாங்கள் சீனிக்கரைசலை செய்வோம். சீனியை போடுவோம் பாத்திரத்திற்குள். பிறகு தண்ணீரை ஊற்றுவோம். பிறகு நன்றாய் கரைப்போம். பிறகு ஈஸ்டை போடுவோம். இதை நன்றாய் கரைப்போம். இதனை போட்டலில் இடுவோம். பிறகு இதனை பலூனை இணைப்போம். இதனை 20 நிமிடம் வைத்திருக்க வேண்டும். சீனி மதுவம் என்பவற்றை கரைத்து பெறப்பட்ட சீனி கரைசல் நுரை தோன்றியிருப்பதுடன் முகவை சீனி என்று நுரை மதுவம் என்பதற்கு கரைக்க பெறப்பட்ட சீனி கரைசலின் நுரை தோன்றி இருப்பதுடன் முகவை சிறிதளவு வெப்பமடைந்திருப்பதுடன் அவதானிக்கலாம். பெலூன் விரிவடைந்துள்ளமையும் அவதானிக்கலாம். அத்துடன் சீனி மற்றும் மதுவம் என்பவற்றை கரைத்து பெறப்பட்ட சீனி கரைசலின் நுரை தோன்றியிருப்பதுடன் முகவை சிறிதளவு வெப்பமடைந்திருப்பதனையும் அவதானிக்கலாம். பலூன் விரிவடைந்துள்ளமையையும் அவதானிக்கலாம். அத்துடன் மதுசாரத்தின் மனத்தை உணரக்கூடியதாக இருக்கும். மதுவத்தின் தொழிற்பாட்டினால் எதைல் அதற்கோல் தோன்றுவதே இதற்கு காரணமாகும். இதழிலிருந்து சீனி கரைசனுள் மதுவத்தின் தொழிற்பாடு காரணமாக வாய் ஒன்று உற்பத்தியாக தீர்மானிக்கலாம். இது காபனீரோட்சைட் வாயுவாகும்.